காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் டே காய்ஸ், இன்னைக்கு காசு தான் பாஸ்ல. எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காசு தேவைப்படுது, காசு இல்லை, என்ன பண்ணுவோம், ஒன்று கடன் வாங்குவோம், இல்லைனா கடன் வாங்க வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுவோம், இருக்கிற கோல்டை வந்து என்ன பண்ணுவோம், விற்றுருவோம் இல்லை அடமானம் வைப்போம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னன்னா விற்கலாமா இல்லை அடமானம் வைக்கலாமா, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னன்னா கோல்டை விற்கணுமா இல்லை அடமானம் வைக்கணுமா, எது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், எது ஃப்யூச்சரில் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கணும்னா அடமானம் வைக்கிறது பற்றி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் அடமானம் வைக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த கோல்டு ஓனர் நீங்கள் தான். என்ன பண்ணுறீங்கன்னா அடமானம் வச்சுட்ட பிறகு கூட காசு கொடுத்தாலும் அதோட ஓனர் நீங்கள் தான். என்ன பண்ணலன்னா கொடுத்த காசை இன்ட்ரெஸ்ட்டோடு பே பண்ணிட்டு திருப்பியும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதுவே நம்ம கோல்டு விற்றுட்டோம்னா வித்த காசு அவ்வளோதான், வித்த கோல்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், இப்போது 7000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, விற்றுட்டோம்னா முடிஞ்சிருச்சு, நீங்கள் திருப்பி வாங்கும் போது அது 7000 ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கோல்டோட ஓனர் நான் தான், இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது எப்போதுமே பிடிக்க தான் செய்வாங்க, ஏன்னா அவங்க கடன் கொடுக்குறாங்களே அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பிடிக்கிறோம். எவ்வளோ பிடிப்பாங்கன்னா 10% கிட்ட வரைக்கும் பிடிக்கலாம். அப்போது அக்ரிகல்ச்சர் லோனாக இருந்தால் இப்போ விவசாயி அவர் கோல்டு வைக்கிறாங்கன்னா அவருக்கு 9% கூட பிடிக்கலாம். இப்போ 10% பிடிக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 10%, அப்போ நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 50000 ரூபாய் அப்படின்றது கணக்கு வரும், 2 வருஷத்தில் 60000 ரூபாய் அப்படின்றது கணக்கு வரும். அப்போ நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கால்குலேட் பண்ணிக்கிறதுனால பே பண்ண முடியுமா, ஏன்னா இன்கேஸ் நம்மளால் பே பண்ண முடியலன்னா தண்டத்துக்கு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஒரு 3 வருஷத்தில் மொத்த அமௌண்ட் வந்துச்சு, நம்ம கோல்டு வச்ச அமௌண்ட்டே வந்துருச்சுன்னா வேஸ்ட்டாக வந்து மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் விற்றுருந்தா கூட ஃபுல் அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு மொத்தமாக விற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃபினான்ஸும் இருக்குது, பேங்க்ஸும் இருக்குது, நல்ல நம்பிக்கையான பேங்க்காக போங்க, நம்பிக்கையான ஃபினான்ஸாக போங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். 4வது ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட். சில இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளால் இந்த வருஷம் கட்ட முடியலன்னா கூட லேட் ஃபீன் போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு நிலைமை வருது, அன்சர்டன் சுச்சுவேஷன் வருதுன்னா அது நாளைக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நாளைக்கும் வரலாம், அப்படி எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட உங்கள் பேங்க் ஆளுக்கிட்ட பேசி என்னால் பே பண்ண முடியல, லேட் ஃபீஸ் போட்டு நான் பே பண்ணிக்குவா, அதுக்கான ஜிஎஸ்டி அதெல்லாம் பே பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். இப்போது கிரெடிட் ஸ்கோர் எதுக்கு முக்கியம்னா, நாளைக்கு ஐடி ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, பிஸ்னஸுக்கு கடன் கண்டிப்பாக தேவைப்படுது, ஏன்னா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ண போகிறாங்க, சேர்த்து வைக்கல அப்படின்னா கடன் வாங்கணும். கடன் வாங்குறதுக்கு கிரெடிட் ஸ்கோர்ன்றது ஒரு நம்பிக்கை தரணும், பேங்க் உங்களை நம்பணுமா, கண்டிப்பாக கிரெடிட் ஸ்கோர்னு தேவைப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி கிரெடிட் ஸ்கோர் வளர்க்குற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ப்ளச் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அடகு வச்சிங்கன்னா. இதுக்கான இது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது 10% அப்படின்றது இப்போ பார்க்கறதுக்கு பெருசாக இருக்காது. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு 5 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா சில பேங்க் வந்து 60%, சில பேங்க் வந்து 80% வரைக்கும் தருவாங்க. அப்போ நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு வச்சிங்கன்னா அவங்க 4 லட்ச ரூபாய் அமௌண்ட் தரலாம், 5 லட்ச ரூபாய் கோல்டோட வேல்யூ, ஆனால் அவங்க கொடுக்கறது எவ்வளோ இருக்கும், 4 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க வருஷத்துக்கு 10%. அப்போ என்ன ஆகும், 1st வருஷம் 40000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் 40000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், 2.5 வருஷத்தில் உங்கள் கோல்டோட ரேட்டு வந்துடும். அப்போது நீங்கள் 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இன்கேஸ் அந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டலைன்னா முடியலன்னா கோல்டு என்ன பண்ண, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோல்டு எடுத்துப்பாங்க. இன்கேஸ் கட்ட முடிஞ்சதுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்க்கும்போது என்னென்னா, நம்ம விற்றுருந்தால் மொத்தம் 5 லட்சமும் வாங்கியிருப்போம், ஆனால் இப்போ நம்ம ப்ளச் பண்ணுறதுனால 4 லட்சம் தான் வாங்குகிறோம், ஆனால் நம்ம விற்கும் போது என்ன பண்ணுறோம், 1 லட்சம் நட்டத்தில் விற்கும். அதனால் ப்ளச் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், 1 லட்சம் நட்டம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வைக்கும் போது என்னால் ரீபே பண்ண முடியுமா அப்படி பார்த்துடுவீங்க, இல்லை என்னால் முடியாதுன்னா அதை விற்கிறதே நல்லது. 2வது பார்க்கும்போது ரிஸ்க் ஆஃப் லூசிங் கோல். மேலே சொன்ன மாதிரி நம்ம ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது, லாஸ் பண்ணுறதுக்காக சான்சஸ் இருக்குது, அப்படி லாஸ் பண்ணோன்னா வேஸ்ட்டாக தான் அந்த 1 லட்ச ரூபா போகும். 3வது பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் சார்ஜஸ். இதில் என்ன ஆகும்னா கோல்டோட வேல்யூ கம்மியாகலாம் அதிகமாகலாம், அது கூட உங்களுக்கு என்ன ஆகுனா ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, ப்ளெஜிங் பண்ணுறதுல. இதுவே வந்து நம்ம விற்றா என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தலாம். விற்கும் போது இன்ஸ்டன்ட் கேஷ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. செகண்ட் வந்து ரீபேமெண்ட்லாம் தேவை கிடையாது, நம்மளுக்கு தலைவலி இருக்காது, கோல்டு வச்சு வச்சுட்டு விற்றுட்டோம் அது காசு வந்துருச்சு நம்ம ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தலைவலி இருக்காது.
அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. அதில் 80% தான் தராங்களா, இல்லை அப்படியே 100% கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைன்றது எதுவுமே இருக்காது. ஆனால் இதோட இது என்னென்னா, நம்ம வித்த கோல்டு முடிஞ்சிருச்சு. நம்ம பாட்டி கொடுத்த கோல்டாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா கொடுத்த கோல்டாக இருக்கலாம், அதை வந்து எத்தனை வருஷமாக நம்ம சேர்த்து வச்சுருந்துருப்போம். இருந்தாலும் ஒரு வேல்யூ இருக்கும் அந்த பொருளுக்கு பின்னாடி. எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ நம்ம அதை விற்றுட்டோன்னா அந்த வேல்யூவும் சேர்த்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வேல்யூ லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரெட்ஜிங் போகலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, அதுக்கு பின்னாடி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், விற்றுடலாம். ரெண்டாவது வந்து லோவர் சேல் ப்ரைஸும், மூணாவது வந்து எமோஷனல் லாஸ். என்னென்னா ஃப்யூச்சரில் பார்க்கும் போது ஒரு கஷ்டம்ன்றது இருக்கதா செய்ய, ஏன்னா அன்றைக்கி அந்த கோல்டை விற்றுட்டேனே அதை அடகுமானம் வச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்ற ஒரு தாட்ன்றது வரதான் செய்யும். அந்த ரிக்ரெட் உங்களுக்கு வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், விற்றலாம். இல்லை உங்களுக்கு ரிக்ரெட் ஆகும் ஃப்யூச்சரில் வந்து, இல்லை எனக்கு அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அடகு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அடகு வைக்கிறதும் நல்லது தான், விற்கிறதும் நல்லது தான். நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் அடகு வைக்கும் போது 80% கணிச்சிடும், கரெக்டு தான். ஆனால் கட்ட முடியலன்னா 100,000 அந்த மீதி இருக்க அமௌண்ட் அப்படியே நட்டமாக போகும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விற்றுக்கலாம். உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அடகு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், காசை வாங்கிட்டு உங்கள் எமர்ஜென்சிலாம் எதுவும் பண்ணிட்ட பிறகு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த அமௌண்ட்டை செலுத்திட்டு திருப்பியும் கோல்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திருப்பியும் வாங்கி வச்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, விஷயங்களை பண்ணிக்கோங்க. இதை ஒன்று மட்டும் மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.